கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பெரியார் விருது பெற்ற பாப்பம்மாள் 1965ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்தி திணிப்பிற்கு எதிராக போராட்டம் தொடங்கி தமிழ்நாட்டு மாணவர்களின் நலனுக்காக நீர்த்தேர்வுக்கு எதிரான போராட்டம் வரை அத்தனை போராட்டங்களையும் நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்டவர். இவரது வாழ்வையும் தொண்டையும் போற்றும் வகையில் ஒன்றிய அரசு சார்பாக கடந்த 2021ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. மேலும் இவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கழக முப்பெரு விழாவில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அடையாளம் என அவரை மனம் நெகிழ பாராட்டி மகிழ்ந்திருந்தேன். ஆனால் இன்று அவர் நம்மை விட்டு பிரிந்துவிட்டார். அண்ணா அறிவாலயத்திலும் எனது இல்லத்திலும் பாப்பம்மாள் அவர்களை சந்தித்து உரையாடிய ஒவ்வொரு தருணமும் என் நெஞ்சில் எப்போதும் நீங்காமல் பசுமையாக இருக்கும். என் குடும்பத்தில் ஒருவரை பிரிந்த வழியுடன் தவிக்கிறேன். பாப்பம்மாள் அவர்களை இழந்து தவிக்கும் குடும்பத்தினர், உறவினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார்.